நல்ல மாஸ்டர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உழைச்சு முன்னேறி வந்த எந்த ஒரு உணவக முதலாளியும் போய் கேட்டால் இதை சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல முதலாளி அமைகிறதும் அந்த மாஸ்டருக்கான வரம் தான். இவங்க ரெண்டு பேருமே நல்லா அமைஞ்சிட்டா அது நம்மளை மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கு கிடைச்ச வரம். அது அந்த உணவகத்தோட உணவுல பிரதிபலிக்கும். அப்படி ஒரு நல்ல மாஸ்டர் அமைஞ்ச மதுரையைச் சேர்ந்த ஒரு சிறு உணவகம் அதன் உரிமையாளரோட மறைவுக்கு பிறகும் நிலையா செயல்பட்டு நல்ல உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சுதர்சன் டிஃபன் சென்டர்ங்கிற இந்த சைவ உணவகத்தோட உரிமையாளர் தான் இருக்கும் காலத்தில் செய்த நல்ல விஷயங்களோட அதிர்வு அவர் மறைவுக்கு பின்னும் அவரோட பெயரை சொல்லுது. எங்க ஓனர் பேர் சேகர். இப்போ எங்க ஓனரை பத்தி சொல்லணும்னா நேரங்களும் பார்க்க மாட்டாரு. இப்போ இந்த கடைக்கு நான் வந்து ரெகுலராக நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நினச்சது எங்கள் ஓனரை பார்த்து தான். நம்ம வந்து எனக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி இங்கே. அப்போ வந்து அந்த ஓனர்ன்ற காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பார். 5 மணிக்கு எழுந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போவார். மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவர் தூங்க மாட்டார். ஒரு 7 மணிக்குள்ளே மார்க்கெட்டுக்கு முடிச்சுட்டு அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிருவார். சமையலுக்கு ஆள் போட்டாலும் அவர் இறங்கி பார்ப்பார். அந்த இடத்துல அவர் தான் இருக்கணும் அப்படின்னு நான் கூட சொல்லுவேன், அண்ணே வேலைக்கு ஆள் போட்டிங்களா அங்கிட்டு போங்கன்னு. அப்போ அவர் சொல்லுவார், இல்லைண்ணே நீங்கள் பாருங்கள், உங்கள் தான் மட்டும் நீங்கள் பாருங்கள், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறவர் நைட்டு 1 மணிக்கு தான் படுப்பார். இதுதான் அவருடைய தினசரி வேலை. இந்த மாதிரி இருந்தனால தான் அவர் வந்து கொஞ்சம் உழைப்பில் கொஞ்சம் கண்ணோட்டம் இருந்து முன்னேறி வந்தார். ஆனால் எதிர்பாராதமாக அவர் டெட் ஆயிட்டார். அவரோட மறைவுக்கு பின்னும் அவரோட மனைவி திருமதி மஞ்சுளா சேகர் தன் மகனோட சேர்ந்து இந்த உணவகத்தை தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு நடத்துகிறாங்க. சேகர் அவர்கள் இருந்த சமயத்தில் தன் தொழிலாளர்களுக்கு கொடுத்த மரியாதையும் சுதந்திரமும் இன்று அவர் உணவகத்துக்கும் குடும்பத்துக்கும் உறுதுணையாக இருக்கு. நல்ல உழைப்பாளிகள், உண்மையான உழைப்பு, எது இருந்தாலும் கேட்டு செய்வாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறனால தான் இதை மெயின்டைன் பண்ண முடியுது. இல்லைன்னா இதை மெயின்டைன் பண்ண முடியாது. எனக்கு எங்கள் ஓனர் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, அதாவது சுதந்திரம். நீங்கள் என்னனாலும் செய்யுங்க, மக்களுக்கு எதுவும் ரீச் ஆகுற மாதிரி. அவர் கொடுத்த சுதந்திரம் அது வந்து நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அது பயன்படுத்தினாலும் இந்த அளவுக்கு அக்காவும் நாங்களும் எல்லாம் உண்மையாக உழைக்கிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க சம்பளம் கொடுக்குறவங்க தான் ஓனர்னு. பட் என்னுடைய கருத்து வேறு. கஸ்டமர் தான் எனக்கு ஓனர். அந்த கஸ்டமரை நான் ஓனராக நினைக்கிறேன். ஓனர் அப்போ ஓனரை நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னர். அவர் எனி டைம் ஒர்க்கிங்கில் நமக்கு பார்ட்னர் மாதிரி இருப்பாங்க. அதனால் அவங்கள வந்து நான் ஓனர் தான் இல்லைன்னு இல்லை, சம்பளம் வாங்குற நேரம். மற்ற நேரம் எனக்கு கஸ்டமர் தான் ஓனர். அதனால் எனக்கு மக்களை ரீச் ஆக கரெக்டாக இங்கேருந்து கொடுக்க முடியுது. நாங்கள் நல்லாவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மென்மேலும் வளரன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அது மக்களுடைய உதவி தான் தேவை. எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா இது பண்ணுவாங்க. டென்ஷனாலாம் இது பண்ண மாட்டாங்க. அது பிடிக்கும். ஆமாம், என்ன வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே கேட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அது பிடிக்கும். மற்ற இடத்துல சாப்பிட்றத விட இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். நம்ம கடையில் 9:00 9:30 வரைக்கும் இட்லி இருக்கும். ஒரு ஆர்டர் சமயத்தில் இட்லி போயிடுச்சுன்னா 9 மணிக்கு தீர்ந்துடும். மற்ற நாள்லாம் 10:00 வரைக்கும் இட்லி இருக்கும். ஏன்னா இங்கே நாங்களே மாவாட்டி ஸ்பெஷலாக தயாரிக்கிறனால இங்கே வாங்கினா இட்லி நல்லாயிருக்கும்னு பெரியவங்களேருந்து சின்ன பிள்ளைகளேருந்து வருவாங்க, வந்து வாங்கிக்குவாங்க. தோசையில் தான் லாபம் வரும். ஆனால் இங்கே வந்து பெரியவங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இட்லி இருக்கும். மெயினாக கஸ்டமர் தான் முக்கியம். இல்லைன்னு சொன்னேன், இன்றைக்கி வரவை பார்த்தோம்னா நாளைக்கு கஸ்டமர் போயிடுவான். இந்த கடைக்கு போனால் 8:30 வேணால் இட்லி கிடைக்காது, தோசை தான் கொடுப்பாங்கன்னு அந்த மாதிரி ஃபீலிங்கில் இருப்பாங்க. எங்கள் ஓனருக்கும் சேர்த்து கஸ்டமர் தான் முதலாளி. அந்த ஒரு இது மைண்டில் ஏற்றிருக்கோம். அதனால் என்னால் சுதந்திரமாக ஒவ்வொரு மாதத்தும் இந்த மாதிரி நினச்சோம்னா ஒவ்வொரு கடையிலையும் சரி, அந்தந்த ஏரியாவில் அந்தந்த கடையில் அந்தந்த மாஸ்டரு கிங்கு தான் என்னை கேட்டால். இதுக்கு மேலே நமக்கு எதுவும் சொல்ல வராது. சர்வ் பண்ணுறது வந்து நமக்கு பிடிக்கலன்னா நம்ம சொல்லலாம். மற்ற இடத்துல வந்து நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போய் அந்த மாதிரி சொன்னால் வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து சொன்னாலும் வந்து நெக்ஸ்ட் டைம் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இங்கே தான் வர்றோம். கஸ்டமர்ஸ் குறைகளை ஏற்றுக்கிறது முக்கியம் சார். இப்போ தான் கஸ்டமர் வருவாங்க, சரி நாங்கள் சொல்ல சொல்லுக்கு அவங்க மதிப்பு கொடுத்து இந்த மாதிரி பதில் சொன்னாங்க, இதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு அடுத்த வாட்டியும் நம்ம கடை தேடி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சார். முக்கியமாக யூகம் இருக்கக்கூடாது. அதாவது நான் தான் இந்த வேலையில் இந்த வேலைன்னு இல்லை, எந்த துறையிலையும் யூகம் இருக்கக்கூடாது.
ஓனரும் சரி கஸ்டமரும் சரி ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அவங்ககிட்ட சரி நான் செய்கிறேன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஏதாவது தப்பு இருந்தாலும் அவங்க ஒரு 10 நாள் 20 நாள் வரமாட்டாங்க, திடீர்னு 3 மாதம் கூட வரமாட்டாங்க. அவங்கள கேட்டு நானே கூப்பிடுவேன், என்ன சார் என்ன நீங்கள் ஆளை காணோம், ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த இது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டனால அந்த மாதிரி இருக்கணும். அந்த சுதந்திரம் கொடுக்குற நம்ம வந்து தப்பாகவும் பயன்படுத்தக்கூடாது, கரெக்டாக ஒரு நேர்மைன்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும், அந்த நேர்மையை கரெக்டாக அந்த சுதந்திரம் நேர்மையாக கரெக்ட் பண்ணணும். ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்னா 4 பேர் வந்தோம்னா ஒரு 300-250 வரும் சார். வெஜ்லேயே கொஞ்சம் டேஸ்டியாக கொஞ்சம் மசாலா ஐட்டம் சாப்பிடும் போல இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு சொல்கிறது இங்கே தான். இந்த கடை கூட்டம் வர்ற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற மெனு தான். இப்போ பன்னீர் இருக்குது, காளான் இருக்குது, அதில் வந்து ரெண்டு விஷயத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 15 ஐட்டம் நம்ம கொடுப்போம். பன்னீர், காளான், இதெல்லாம் மடிப்பு சப்பாத்தி இருக்குது, கொத்து சப்பாத்தி இருக்குது, அதே மாதிரி ஊத்தாப்பத்துலேயும் பன்னீர் கொத்து சப்பாத்தியும் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச தோசையும் அதே மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். பட்டு தோசை இருக்குது, கிரேவி ஆனியன் ஊத்தாப்பு இருக்குது, வெஜிடபிள் ஊத்தாப்பு இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா மக்கள் வந்து தேடி வருவாங்க. வாரத்தில் 6 பொங்கல் சார், திங்கள் வெள்ளி சனி சார், வாரத்தில் 3 நாள் காளான் பிரியாணி, வேறு மற்ற நாள் வந்து மல்லி சாதம், வெஜிடேபிள், குஸ்கா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு பணமும் கொடுப்பாங்க, அதாவது இருந்தாங்க அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், சார் நான் ஆரம்பத்துலேயே சப்ளையராக தான் பெரிய பெரிய கடையில் இருந்தேன், எனக்கு அந்த டிப்ஸுன்றதுனால பிடிக்காது. ஏன்னா ஒரு சில பேர் அந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 2008 வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிப்ஸுக்காக தானடா நீங்கள் வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. அந்த டிப்ஸே வேணாம்னு தான் நான் தூக்கிப்பட்டு இந்த துறைக்கு வந்தேன். அது ஓப்பனாக சொல்லுவேன், நான் இந்த துறைக்கு வந்தது அந்த டிப்ஸுக்காக தான், அது எனக்கு வேண்டான்றேன். இப்போவும் வருவாங்க, அது வேணாம்னு சொன்னனால எனக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக தேட ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியம் உபசரிப்பு முக்கியம், அப்போ தான் கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. அவங்கள்ட்ட கோவப்பட்டு ஏதாவது சொன்னோம்னா இந்த கடையில் போனால் இப்படி செய்வாங்க இன்னும் வரமாட்டாங்க. அதனால் நம்ம கடையில் அவங்க வெயிட் பண்ணி வாங்குறனால நாங்களும் அவங்கள்ட்ட அன்பாக தான் உபசரிப்பு இருந்தால் தான் அது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் மாதிரி உழைக்க வேணும், பட் அவர் கடைக்கு நம்ம நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு நான் அந்த பொறுப்பாக இருக்கேன். அதே மாதிரி வேலைக்காரவங்களையும் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க இந்த கடையை வந்து 4 குடும்பம் இருக்குது, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு யாருக்கும் இதே வராது. நீங்கள் என்னை பற்றி சொல்ல வேணாம், நான் அவங்களை பற்றி நான் லேபரை சொல்கிறேன், ஓனரையும் சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்யணும்னு செய்யுங்க, பட் ஒரு வார்த்தை என்கிட்டையும் சொல்லிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நானும் ரெடி பண்ணிடுவேன். தொழில் ரீதியாக இந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டு தலகணம் இல்லாமல் ஒன்றோடு ஒன்றாக இணைஞ்சு போனோம்னா நம்ம இந்த மாதிரி நிறையா விஷயத்த இன்னும் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு சார், புரட்டாசி வாரம் ஞாயிறு கடை உண்டு, மற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடை லீவு சார். நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி ஹோம்லியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற ஃபுட்டை தான் விரும்புவாங்க, அப்போ நம்ம கடைக்கு அவசியம் தேடி வருவாங்க. அதனால் அந்த நாளை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் வரும். காலையில் நம்ம கடை இல்லை சார், சாயங்காலம் 5:30 வரைக்கும். மலரை பக்கம் வந்தால் நம்ம சுதர்சன் கடைக்கு கண்டிப்பாக வாங்க. எங்கள் ஓனர்னால தான் இப்போ நாங்கள் ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் பசி இல்லாமல் இருக்கோம், முக்கியமாக நிம்மதியாக இருக்கோம். வந்தால் வேலை பார்க்குறோம், மக்களுக்கு என்ன தேவையோ செய்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போயிட்டுருக்கோம். ஓனர் அம்மாவும் அந்த மாதிரி தான், ஓனர் அம்மாவன்னா பவின்னு தான் கூப்பிடுவேன், பவின்னா அண்ணின்னு இருக்கும் எங்கள் பாசையில், பவி தமிழில் அண்ணி, அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவாங்க, நானும் அதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன். அவங்க ஓனர்ன்ற ஈகோ என்கிட்ட காட்ட மாட்டாங்க, நான் தான் மாஸ்டர்ன்ற ஈகோ யார்கிட்டையுமே காட்ட மாட்டேன். அதனால் இந்த கடை வளர்ச்சிக்கு உண்டாயிடுச்சு, இன்னும் மென்மேலும் வளரும்.
என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.